கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா? ஐயோ மறந்துட்டேனே,
இனிமே நானும் கத்திரிக்காய் சாப்பிட போறது இல்ல. இது என்னங்க பெரிய விஷயம்? உங்க சந்தோஷத்துக்காக என் உயிரை கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன். ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறேன்? மனசுல தோணுச்சு சொன்னேன். தப்பா? என் தங்க எப்பவும் தப்பு செய்யவே மாட்டான். ஆமா, கௌரவம் கௌரவம் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? அவர் சம்மதிக்கிறாரோ இல்லையோ, நீங்க என்ன கைவிட மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. நிச்சயமா உன்னை கைவிட மாட்டேன், இது சத்தியம். நானும் உங்களுக்காக காலமெல்லாம் காத்திருப்பேன். இது சத்தியம். சத்தியம், இது சத்தியம். தங்கம் உன் பேரு தங்கம், உன் மனசும் தங்கம். மாணிக்கத்தை எடுத்தேன் இந்த தங்கத்திலே பதித்தேன், மாணிக்கத்தை எடுத்தேன் இந்த தங்கத்திலே பதித்தேன், இந்த தங்கத்திலே பதித்தேன். நீ போட்ட மூக்குத்திய மாணிக்கம் நான் பார்த்த மாப்பிள்ளையும் பல்லாக்கு பெண்ணாக எதிரில் வந்து கண்ணால பேசுது. பாவாடை மேலாக்கு போட்டு வந்த பல்லாக்கு பெண்ணாக எதிரில் வந்து கண்ணால பேசுது. ஆளழகு பாதி தோளழகு பாதி, ஆளழகு பாதி தோளழகு பாதி. கூட்டி வந்து என்னை மாற்றுவது என்ன? கூட்டி வந்து என்னை மாற்றுவது என்ன? நான் சொல்லி சொல்லி கொடுப்பேன், அள்ளி அள்ளி எடுப்பேன். நான் சொல்லி சொல்லி கொடுப்பேன், நான் சொல்லி சொல்லி கொடுப்பேன். நீ போட்ட மூக்குத்தியும் மாணிக்கம் நான் பார்த்த மாப்பிள்ளையும் சுட்டெரிச்ச போதும், கண்ணாலே ஈசன் சுட்டெரிச்ச போதும். மன்மதனின் சொந்தம் மங்கை ரதி தானே, மன்மதனின் சொந்தம் மங்கை ரதி தானே. கடவுள் போட்ட கணக்கு இந்த கண்ணி என்றும் உனக்கு, கடவுள் போட்ட கணக்கு இந்த கண்ணி என்றும் உனக்கு, இந்த கண்ணி என்றும் உனக்கு. நீ போட்ட மூக்குத்திய மாணிக்கம் பார்த்த மாப்பிள்ளையும் மாணிக்கம்.
வைக்கப்போல் பக்கத்துல விளக்க வைக்கிறது எப்போதுமே ஆபத்து. நம்மள அறியாமலேயே தானா பத்தி ஏமா பயந்துட்டியா? வாய்ப்பிடி. உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குங்கிறது என்கிட்ட சொல்லியிருக்க கூடாது. அதை விட்டுட்டு இப்படியா நடந்துக்கிறது? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? மாணிக்கம், எப்ப எம் பொண்ணே உன் மேல ஆசைப்பட்டுட்டாலும் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நியாயம். ஆனா ஒரு அநாத பையனுக்கு தம் பொண்ணை கொடுக்க சம்மதிக்கவே மாட்டார். ஒருவேளை சோத்துக்கு கூட தங்கிட்ட கையேந்து நிக்கிறவன மாப்பிள்ளையா ஏத்துக்கவே மாட்டார். எப்பவும் கௌரவம் அந்தஸ்துன்னு பேசிக்கிட்டு இருக்கிற அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உங்க ரெண்டு பேரையும் வெட்டி புதைச்சிருவார். அம்மா அவசரப்படாது, அவர் மனசை மாத்துறதுக்கு நானே ஒரு யோசனை சொல்றேன். என்னம்மா சொல்லுங்க. மாணிக்கம், நான் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன், அதை எடுத்துக்கிட்டு பட்டணம் போய் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நாலு காசு சம்பாதிச்சுக்கிட்டு ஒரு அந்தஸ்தோட இங்க வா. நானே அவர்கிட்ட சொல்லி உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். காலையில பட்டணம் போறதுக்கு தயாராரு, நீ உள்ள வா. என்னடி சொன்னாமே? நீங்க சொல்ல சொன்னது நான் சொல்ற மாதிரியே சொன்னேன், அவனும் சரின்னு சொல்லிட்டான். பொழுது விடிஞ்சதும் முதல் வேலைய அவனுக்கு கொடுக்க வேண்டியத கொடுத்து ஊரை விட்டு அனுப்பு. தொலைட்டும் மற்ற வேலைய நான் பாத்துக்கிறேன். நாம் போகலாம் அடி, பொம்பளை பணம் காசு கேட்கலாம் அடி. மாணிக்கம், துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டியப்பா? எடுத்துட்டமா. 1000 ரூபாய் இருக்கு, ஜாகிரதையா போயிட்டு வாப்பா. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டோமா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்தாரு. தைரியமா, நான் சீக்கிரம் வந்தேன். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துங்க. இவ்வளவு தேடி பார்த்தாச்சு, எங்க போயிருப்பா?
அம்மா டிக்கெட் டிக்கெட் அம்மா இந்த டிக்கெட் வாங்கலையா எங்க போற இந்த மாதிரி நிறைய கேஸ் நான் பாத்துருக்கிறேன் அடுத்த கேஸ்ல இறங்கி இறங்க சார் ஏமா எங்க போற சார் பார்த்தா பாமா இருக்கு மெட்ராஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க எங்க இறங்கணுமோ அங்க இறங்கிட்டோம் எவ்வளவு சார் பையனோட சேர்த்து 26.40 ரூபாய் என்னங்க 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 என்ன என்ன எனக்கு ரயிலுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தீங்க சரி பட்டணத்துல கூட்டிட்டு வந்து இப்படி தனியா விட்டுட்டு போனா நான் எங்க போறது வேணும் எனக்கு நல்லா வேணும் இந்த காலத்துல யாருக்கும் இறக்கப்படக்கூடாது நானே இவ்வளவு பெரிய பட்டணத்துல எங்க போய் என்ன செய்யறது தெரியாம முழி முழின்னு முழிக்கிறேன் நானும் முழிச்சுட்டு தான் இருக்கேன் ஒண்ணு செய்வோமா என்ன ரெண்டு பேருமா சேர்ந்து பட்டணத்தை சுத்த சுத்தன சுத்துவோமா சுத்துவோமே வா பட்டணத்துல மனுஷன் நடமாட முடியாதுமா ஒருவேளை சோறு கேட்டா 2 ரூபாங்கிறா தங்கத்துக்கு இடம் கேட்டா வாடகை 40 ரூபாங்கிறா 100 பக்கம் இந்த நியாயம் கிடையாதுமா இதுல நீ வேற என் கூட சொத்திக்கிட்ட நான் எப்படி காசு பணம் சம்பாதிக்க போறேன் எப்படி எனக்கு ஒண்ணும் புரியலம்மா உனக்கு ஏதாவது எங்க ஆள் காணும் என்ன என்ன இங்க உட்காந்துட்ட ஐயோ என்னால நடக்க முடியல என் கால வலிக்குது அது சரி நீ நடந்தா உன் கால தான் வலிக்கும் என் கால வலிக்கும் அப்பா அதுக்கு வாட்டப்படிதான் கிடக்குதா என்ன பண்றது நம்ம ஊர் பக்கமா இருந்தா ஏதாவது ஒரு வீட்டு திண்ணையில தலைய சாத்திக்கலாம் இந்த பட்டணத்துல ஒரு வீட்டுக்கும் திண்ணைய காணும் என்ன இதுல இருந்தே மனுஷாளுங்களை புரிஞ்சுக்கலாமே கிராமத்துல இருக்கவே ஊர் உலகம் நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக உழைக்கிறான் தான் வீட்டுல வந்து 4 பேர் உட்காரணுமேங்கிறதுக்காக திண்ணைய கட்டி வைக்கிறான் பட்டணத்துல இருக்கவே தான் சாப்பிட்டா போதும் தான் குடும்பம் சாப்பிட்டா போதும்னே சம்பாதிக்கிறான் யாரும் வந்து வீட்டுல உட்கார கூடாதுங்கிறதுக்காகவே திண்ணையே கட்டுறதுல போட்டு இன்னொன்னு கவனிச்சீங்களா பட்டணத்துல முக்காவாசி வீட்டுகள்ல நாய்கள் ஜாக்கிரதேன்னு போர்டு போட்டிருக்க அது ஏன் யாரும் எங்க வீட்டுக்குள்ள வந்துடாதீங்க அப்படி வந்தீங்கன்னா நாங்களே நாய் மாதிரி ஒழு ஒழு விடுவோம்னு சொல்லாம சொல்றாங்க என்னாச்சு சிரிப்புல ஜீவனே இல்லையே ஆமா உன் பேர் என்ன சொன்ன கௌரி என்னாச்சு ஆமா காலையில இருந்து நடக்கிறோமே உங்களுக்கு பசிக்கல உனக்கு பசிக்குதோ கையில காசு இல்லாம மெட்ராஸுக்கு வந்துட்டேன் உனக்கு பசி வரலாமா அப்படின்னா ஒண்ணும் வேண்டாம் சரி சரி போச்சுக்காத பெட்டியை பாத்துக்க நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன் எனக்கு திங்கிறதுக்கு ஒருத்தர் சொன்னாங்க இப்பதான் ஒருத்தர் தீயும் பண்ணு வாங்கிட்டு போனாரு எனக்கு தேவையில்லை 100 ரூபாய்க்கு உங்ககிட்ட சில்லறை இருந்தா சொல்லு இப்ப தர்றேன் இருக்கு சில்லறை தானே வேணும் நான் தர்றேன் இதுக்கு ஒரு சண்டை போட்டுக்கணுமா அப்படியா ஆலையா காணும்
என்ன கதை கொடுங்க அநியாயமா இருக்கல எப்படி பழைக்கிறது நான் ஒருத்தி கொஞ்ச நேரம் இல்ல அதுக்குள்ள சொல்லப்பட ஆரம்பிச்சீங்களா சும்மா சொல்லக்கூடாது சண்டை ரொம்ப வேடிக்கையா தான் இருந்தது வேட்டிங்களா ஆமா எதுக்கு சண்டை போட்டீங்க நீ பொட்டிய போட்ட விட்ட நான் பணத்தை போட்ட விட்டேன் ஐயோ இது பட்டணம் நாம தானே ஜாக்கிரதையா இருக்கணும் ஆமா எல்லாம் போனதுக்கு அப்புறம் சொல்லு உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி நாங்க போயிட்டு வரோம் என்ன எது சொன்னாலும் பேசாம இருக்காரு காது கேட்காதா என்னவோ உங்களுக்கு காது கேட்காதா உங்களுக்கு காது கேட்காத காது கேட்காது பேசவும் முடியாது போல இருக்கு பாவம் பிரச்சியாருக்கு உதவி செய்யணுங்கிற நல்ல மனசு இருக்கு ஆண்டவனோட கொடுமையை பாத்தியா நல்ல சமயத்துல வந்து உதவி பண்ணீங்க உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி நாங்க போயிட்டு வரோம் ரயில்ல தான் வந்தோம் வீடா வீடாவது வாசலாவது எங்கேயாவது போக வேண்டியதான் வீடு இல்ல இல்ல உங்க வீட்டுக்கா என்ன கூப்பிடுறீங்களா என்ன கூப்பிடுற நான் போயிட்டு வரேன் நானுதான் நீ வரீங்கறியா சரிவா உனக்கு நான் தோணே நம்ம ரெண்டு பேருக்கு அவர் தோணே பெரிய வீடா அதையும் ஒரு வழி பண்ணிடலாம் மாளிகையில பாய் இருக்கலாமோ அதான் தரையே பட்டு விரிச்ச மாதிரி இருக்கு என்ன திருப்பில ஜீவனே இல்ல பசி கையில காசு இல்ல உங்களுக்கு பசிக்கலாமோ பதிலுக்கு பதிலா கோபாலனா காப்பாத்துவாரு அனாதரிச்சகா
அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கல்யாணம் ஆகல, கணவன் மனைவி இல்ல, கௌரி யாரா நாயாரா. நேத்துதான் ரயில்ல சந்திச்சோம். அதெல்லாம் ஒண்ணு பாரு. என்ன பண்றது? வாழ்ங்கிற ஆசையே எனக்கு வந்திருக்கு. என் மனசுல என்னென்னமோ தோணுது, அதனால்தான் தூக்கம் வரல. அப்ப இனிமே என்ன பார்க்காத இருங்க 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 இருங்க. இப்படியே இப்படியே நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போமே. இவ்வளவு நேரம் பேசுறது பத்தாதா? இன்னும் என்ன பேச்சு? இனிமே என்னங்க என்னங்க கௌரி எங்கெல்லாம தேடி பார்த்த எங்கேயும் கிடைக்கல. இந்த கிளப் விலைக்கு வாங்கறதுக்கு காரணமே ராத்திரில வியாபாரத்தை கவனிச்சுக்கலாம், பகல்ல கௌரியை தேடுவாங்கிற காரணத்துக்காக தான். எனக்கு என்னமோ தோணுது கௌரி எங்கேயும் மெட்ராஸ் தான் இருக்கணும்னு. எப்படி கௌரியை கண்டுபிடிச்சேன் முயற்சி பண்ணி பாருங்க. நான் 25 வருஷமா அந்த ஜூபிலி கிளப் நடத்திட்டு வரேன். நான் சிங்கப்பூர் போய் செட்டில் ஆகுறதுனாலதான் இந்த கிளப் உங்களுக்கு விற்கேன். இந்த டாக்குமெண்ட். Wish you all good luck. அப்படி இல்லண்ணே. அம்மா அம்மா சரியா இருக்கு. அப்பா அப்பா என்ன உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல இல்ல என் கூட வந்தாரு மாணிக்கம். மாணிக்கம் அவரை கண்டுபிடிக்கவே முடியலையே. அண்ணே வணக்கம். ஊரெல்லாம் அலைஞ்சு பல இடங்கிட்ட வேலை கேட்டு பார்த்தேன், ஒரு வேலையும் கிடைக்கல. இவ்வளவு போய் கேட்டா ஏதாவது வேலை கிடைக்குமா? மறுபடியும் வந்தாச்சு நம் ஊரு. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா,
அமெரிக்கா போயாச்சு. அவன் இருதா நமக்கு வருதான்னு பார்த்தாச்சு. இவ்வளவு பணத்தை எடுத்துக்கிட்டான். ஆமா, இந்த ஹோட்டலுக்கு நான் தான் முதலாளி. என் பேர் சின்னதுரை. நானும் உன்ன மாதிரி கிராமத்துல இருந்து இங்க வந்தவன் தான். அங்கிருந்து என் சொத்துக்களை எல்லாம் வித்துட்டு லட்சக்கணக்கா பணம் போட்டு இந்த ஹோட்டல் விலைக்கு வாங்கியிருக்கேன். இங்க வசூலாற பணத்தை எல்லாம் பாடுறவங்களும் ஆடுறவங்களும் எடுத்துட்டு போயிட்டா எங்க அது? நீங்க சொல்றது புரியல சார். புரியும்படியா சொல். இப்ப பாரு, பஸ் டிரைவர் ஓட்டுறார், கண்டக்டர் டிக்கெட் கொடுத்து பணத்தை வாங்குறாரு. வசூலாகிற பணத்தை எல்லாம் கண்டக்டரும் டிரைவரும் எடுத்துட்டு போயிட்டா பஸ் முதலாளி என்ன ஆறுது? இப்ப புரிஞ்சு போச்சு சார். இந்தாங்க உங்க பணம். இந்த நீ பாடினதுக்கு இதை வச்சு. நன்றி சார். உன் பேர் என்ன? மாணிக்கம். மாணிக்கம், உன் குரல் நல்லா இருக்கு, ரொம்ப அழகாவும் பாடுற. நீ விருப்பப்பட்டா தினமும் இங்க வந்து பாடலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நான் பணம் சம்பாதிக்கிறேன் சார், பட்டணத்து வந்திருக்கேன். உங்களை சந்திச்சது என் அதிர்ஷ்டம் தான். உங்க இஷ்டப்படியே செய்யறேன் சார். வெரி குட், வெரி குட். இதுதான் உங்க ரூம். சின்னதுரையா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய இடமா? இது என்ன சார் பிரமாதம்? அவர் நினைச்சா உங்க ஒரு பெரிய பங்களாவிலே தங்க வைப்பாரு. உட்கார்லாங்க. சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு? கட்லட், ஆம்லெட், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, புரோட்டா, சப்பாத்தி. என்ன சார் வேணும்? எல்லாத்துலயும் ஒண்ணு போட்டாச்சு. அண்ணே அண்ணே அண்ணே, முதல்ல ஒரு பேப்பரும் கடனாம் போட்டாங்க. ஊரு கருதா செய்யறதா? எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் பணத்தோட ஊருக்கு வர்றேன். எலிந்து குறுக்கு தட்டி யார் பாடியிருக்காங்க? ஒரு கடங்காரன், என்னால முன்னுக்கு வந்தவன். அவன் வட்டி தான் கொடுக்கல, போகட்டும். அசலையே விழுங்க பாக்குறம்மா. மாணிக்கம், உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது. நீ என்னதான் ஆளா பறந்து சம்பாதிச்சாலும் என் அந்தஸ்துக்கு உயரவே முடியாது. மகப்பா நீ நீ பாட்டை ரசிப்பா, பா பா. பாப்ப மகப்பா நீ நீ பாட்டை ரசிப்பா, பா பா. மா பதபதா தா தா, மனசை இந்துதா நீதா. தருகமா பதனிதா சரசமுள்ள சரசா.
செய்யினில் வடிகின்ற இனிமையில் விழுகின்ற இதயங்கள் எங்கு வருக இருக்கின்ற வரையினில் கிடைக்கின்ற சுகங்களில் அனைவரும் பங்கு பெறுக இசையினில் வடிகின்ற இனிமையில் விழுகின்ற இதயங்கள் எங்கு வருக இருக்கின்ற வரையில் கிடைக்கின்ற சுகங்களில் அனைவரும் பங்கு பெறுக யாரும் இந்நேரம் கை காலம் போடுங்கள் யாரும் இந்நேரம் கை காலம் போடுங்கள் யாவும் உல்லாசம் என் பாட்டை கேளுங்கள் இந்த பூமியில் வந்த வேலையே இன்பமாக வாழ இன்று போல நான் என்றும் பாடுவேன் உங்கள் சார்பாக பாப்பா மகப்பா நீ நீ பாட்டை ரசிப்பா பா பா பாபதபதா தா தா மனசை இங்கு தானே தா இரண்டு கையை விட்டு கை இரண்டு காசெடுத்து உள்ள மட்டும் அள்ளி விடுக பையகத்தில் சொந்தம் ஒன்று வந்ததென்று எண்ணிக்கொண்டு எல்லோரும் துள்ளி விடுக பையிரண்டு கையை விட்டு கை இரண்டு காசெடுத்து உள்ள மட்டும் அள்ளி விடுக பையகத்தில் சொந்தம் ஒன்று வந்ததென்று எண்ணிக்கொண்டு எல்லோரும் துள்ளி விடுக என்னாலும் பொற்காலம் ஆகட்டும் கீதம் சங்கீதம் எங்கெங்கும் கேட்கட்டும் இரவு என்பதே இறைவன் தந்தது ஆட்டம் போட்டு பார்த்து இனிமையான என் குரல் பிறந்தது போதை உண்டாக்கு பாப்ப மகப்பா நீ நீ பாட்டை ரசிப்பா பா பா மா பத பதா தா தா மனசை இங்கு தானே தா சரகம் அப்பதனிதா சரதமுள்ள சரசா சரதமுள்ள சரசா பட்டினத்து வண்டி வந்துட்டு போயிடுச்சுமா இன்னைக்கு அவர் வரல அவரு போய் லெட்டர் போட்டிருக்கா லெட்டரா எல்லாமே பேசி முடிச்சு கல்யாண பத்திரிகை அடிச்சார் நாளை காலையில உனக்கும் நான் அந்தஸ்து கேட்ட வேற ஒரு மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் உங்க அப்பா சொல்றது உண்மை நாங்க கல்யாணம் செஞ்சு வைக்கிறது துரோகம் ஆனா நம்ம கௌரவத்தை குழி தோண்டி பொதிச்சுட்டு கேவலம் ஒரு வண்டிக்காரனை காதலிச்சது ரொம்ப நியாயம் இல்ல அப்பா நீங்க பாத்துருக்கிற மாப்பிள்ள குபேரனா இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் தப்பதுக்கவே மாட்டேன் அவகிட்ட என்னடி பேசு இந்த கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பார்த்தேன் சிவகாமி அவளை வீட்டுக்கிட்டு போய் உள்ள வச்சு பூட்டு ஏமா கதவை சாத்துறீங்க என் மனசு புரிஞ்சுக்கிட்ட நீங்களாவது அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த கூடாதா தங்கம் உன் மனசு எனக்கு புரியுது அவரோட எண்ணமும் எனக்கு தெரியுது அவருக்கு எடுத்து சொல்றதுக்கும் அவரை எதிர்த்து பேசுறதுக்கோ எனக்கு தைரியம் கிடையாது பெத்த பொண்ணுக்கும் கட்டிக்கிட்ட புருஷனுக்கும் நடுவில் இருதனக்குள்ளி இருந்தா தவிக்கிறேன் தங்கம் என்ன மன்னிச்சது அம்மா முதல்ல என் மனசு பூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அம்மா இந்த கதவை பூட்டுறேன் கூப்பிட்டீங்களா ஆமா ஸ்டேஷன் போய் திருமண தர்மராஜ் திருமணாகிவிட்டேன்
அன்புள்ள மனுஷன் சிவகாமி அம்மாள் எழுதிக்கொண்டு உனக்கு கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. என் கணவரின் வாக்கை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறது. அதன் விளைவுதான் இந்த கல்யாண பத்திரம். தயவு செய்து தங்கத்தை மறந்துவிடு. எனக்கு தெரியும் நீ எங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவாய் என்று. உன் கண்ணீரில் தான் தங்கத்தின் கல்யாண ஊர்வலம் ஆரம்பமாகிறது. என்ன செய்வது? தயவு செய்து நீ மன்னித்து விடு. ராத்திரி சாப்பாடு இப்படி இருக்கு, காலையில முகூர்த்த சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. எல்லாரும் மூக்குல விரல் வைக்க முடியாது முகூர்த்த சாப்பாடு போடுறீங்க. செல்வ நாயகமா பொக்கான் இப்பவே போய் சமையல்காரங்கிட்ட நாளைக்கு சாப்பாட்டுக்கு மூணு ஸ்வீட் போடணும் சொல்லுப்போம். நீங்க போறதுன்னு ரயில் நிக்க போறதில்ல. நான் போகலேன்னு எதுவுமே நிக்க போறது எல்லாமே முடிஞ்சு போச்சு. எப்படி பாஞ்ச குத்து 16 அடி பாய் தாய் எட்டடி பாஞ்ச குத்தி 16 அடி பாயும். இது தெரிஞ்ச விஷயம் தான். அது சரி, தங்க எங்க? அவர் அங்க பிரியாணி வச்சுட்டு போயிட்டு தங்க தக்காரம் அங்க என்னங்க என்னங்க நடந்தது? கல்யாணம் பொண்ணு காணும். அவசரப்படாதீங்க, என் பொண்ணு தங்கம் பத்திரமாத்த தங்கம் தான். அவ எங்கேயும் போயிருக்க மாட்டான். குடியரசுக்குள்ள அவளை கண்டுபிடிச்சு எப்படியா அந்த கல்யாணத்தை நடத்திடலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஆமா, செல்வ நாயகமா குக்கா இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவீங்க. உங்க புள்ளு என்ன தப்பு செஞ்சாலும் அது மூடி மறைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவீங்க. மூணு ஸ்வீட் போட்டு எங்களை எல்லாம் மயக்கனா உன் புள்ளு கழுத்துல மூணு முடிச்சு விழுந்துருமே பாத்தியா? செல்வ நாயகம் கொக்கல்ல குருவன் உன் பொண்ணை நிர்வகிச்சுட்டு போயிட்டாயா? கொக்கா கொக்கு நாக்க புரியுது சாகலாங்க. எல்லாரும் தங்கத்தை தேடி கண்டுபிடிக்கலாம். ஆனா போன என் மானத்தை எங்க தேடுவேன்? என் மரியாதையை எங்க தேடுவேன்? என் கௌரவத்தை எங்க தேடுவேன்? சுகாமி என்னங்க? போயே ஒரு செம்பு நிறைய தண்ணி கொண்டு வா. போ சிவகாமி. அவரால் பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது. ஆண்டவன் அவருக்கு எதையுமே கொடுக்கல, ஆனா நல்ல மனசை மட்டும் கொடுத்துருக்காரு. அதனாலதான் இப்படி கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்துறியா? இல்லைங்க, அவருதான் கஷ்டப்பட்டு என்ன காப்பாத்துறாரு. நான் பகலா போஸ்ட் ஓட்டாரு, பத்தா குறைக்கு நான் வேற அவரோட ஒட்டிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு வேலை கிடைச்சா அவரை உட்கார வச்சு நான் சாப்பாடு போடுவேங்க. அப்போ உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். உங்க அண்ணனையும் கூப்பிட்டுக்கிட்டு என் கூட வரையா? இந்த ரூம் தான்.
மனசு திறந்து பேசணும்னா கதவு திறந்திருக்கலாமா? என்ன சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு பயமா இருக்கும். பழக பழக பயம் தானா தெரிஞ்சிடும். எனக்கு வேலை வேண்டாம். உங்ககிட்ட எனக்கு வேலை இருக்கு. அண்ணே! அண்ணே!
சூடா ஏதாவது சாப்பிடுறியா? இரு காப்பி கொடுத்தாரு. கௌரி, 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 மனசறிஞ்சு எந்த தப்பும் செய்யல, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. அப்படி இருந்தும் என் நிழல் பட்ட இடமெல்லாம் நெருப்பா துடுது, கால் பட்ட இடமெல்லாம் பட்ட போகுது. நான் துக்கிரி தோழி, நான் எதுக்காக யாருக்காக வாழணும்? உனக்காக நீ வாழணும். எப்படி வாழறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னு நீங்க தான் பாத்தீங்களா? இதுக்கப்புறமும் நான் உயிரோட இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண் துணை இல்லாத அநாத பொண்ணுனா ஆம்பளைங்களுக்கு தான் கீழே கிடையாது. எல்லா ஆண்களையும் அப்படி நினைக்காது. உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க. இருக்காங்க. சே, நீங்க கூட நல்லபடுதான். நான் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே தவிர என்ன வாய் வச்சு உங்களால முடியுமா? என் கழுத்துல தாலியை கட்டி என்ன உங்க மனைவியா ஏத்துக்க முடியுமா? அது உங்களால முடியாதுங்க. பொண்ணுன்னா காலா காலத்துல அவ கழுத்துல தாலி கயிறு விழுந்துடும், இல்ல தூக்க கயிறு போட்டுக்கிட்டு அவ போயிடணும். அதாங்க நல்லது. உங்களை கெண்டி கேட்டுக்கிறேன், என்ன சாக விடுங்க, என்ன சாக விடுங்க. இல்ல கௌரி, உதா நான் வாழ வைக்கிறேன். புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கும் அண்ணே. எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கணவன் மனைவியா எங்களை பார்த்தா நீ சந்தோஷப்படுவேன்னு தான் அவனை பார்க்க வந்தோம். எங்க ஆசீர்வாதம் பெண்ணு. விடுதல் ஆன உடனே நீ நேர வீட்டுக்கு தான் வரணும். எங்க வீட்டுக்கு வரணும்.
நீ பிரமாதமா டிரஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இப்படி கௌரி கௌரின்னு கத்துனா எப்படி? காலையில இருந்து நீங்க சரியில்லை. உண்மைதான், என்ன வாழ வச்ச தெய்வமே என் வீட்டு தேடி வர்றப்போ எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? கௌரி, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ தினம் விளக்கேத்தி வச்சு கும்பிடுறியே, அந்த விளக்குல எண்ணெயா இருந்து ஒளி கொடுக்கிறவரே அவர்தான். அவரை நீ பாத்தீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவேன். இந்த சின்ன வயசுல இவருக்கு இவ்வளவு பெரிய மனசாட்டுதான், அதே மாதிரி அவரும் உன்னை பார்த்தாருன்னு அசந்து போயிடுவார். எப்படி இவனுக்கு இப்படிப்பட்ட மனைவியான்தான்? சாப்பாடு எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு, அவர் வந்ததும் சாப்பிடலாம், போதுமா? அவர் வந்துட்டாரு. எனக்கு தெரியும், நான் கௌரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவரை பார்த்தா நீ அசந்துருவேன். கௌரி, நான் சொன்னது சரியா போச்சு இல்ல? ஏன் அங்கே இருக்கிறீங்க? வாங்க. இதான் என் மனைவி கௌரி. இத வச்சுக்க. இதெல்லாம் எதுக்கு சார்? இது உனக்கு இல்ல, உன் மனைவிக்கு. பிரிச்சு பாரு, இது இவ்வளவு பொருத்தமான பரிசா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே. ஓ, தாஜ்மஹால் பொருத்தமான பரிசு தான், கணவன் மனைவி அன்புக்கு உதாரணமா இருக்கிற நினைவு சின்னம். அது மட்டும் இல்ல, ஷாஜஹானை விட்டு மும்தாஜ் போன பிறகும் அவன் அவளை மறக்கல. சாகர வரைக்கும் அவனால மறக்கவும் முடியல. அதுக்கு அத்தாச்சி தான் இந்த தாஜ்மஹால். ஆமாமா, பேசிட்டே நின்னா இப்படி வாங்க சாப்பிட போறோம். இல்ல, உன் மனைவியை பார்த்த உடனே என் வயிறு நிரம்பி போச்சு. பெரிய விருந்தே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். என்னங்க இது? பரவாயில்ல மாணிக்கம், விருந்து சாப்பிட்ட உடனே வெத்தலை பாக்கு போட்டுக்கோ இல்லையா? அதை மாத்திரம் கொடுப்போம். இதோ கௌரி, சௌக்கியமா இருக்கியா? ஒண்ணும் இல்ல, சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டேன். ஓ வீடா, தேங்க்யூ. வாய் நல்லா செவந்திருக்கு சார். இந்த மாதிரி செவந்திருந்தா மனைவி மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதனால நீங்களும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கீங்க. கல்யாணமா? எனக்கா? நான் போயிட்டு வரேன். மணிக்கம், விருந்து உனக்கு, பெத்தலை பாக்க எனக்கு. அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வாங்க சார். நிச்சயமா வருவோம், அடிக்கடி வரேன். குட் நைட். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. இந்த உலகம் இருக்கு ரொம்ப பறந்தது, அது உனக்கு இடம் இல்லாம போயிடும். நீ பேசாம ரெஸ்ட் எடுத்துக்க, நான் கிளம்பு போயிட்டு வந்துடுறேன். இந்த கிளப்ல இவர் தான் டெய்லி பாடுறாரு. இவர் எங்க தங்கியிருக்காருன்னு தெரியுமா? நம்பர் 11 சோமசுந்தரமூரி தெரு, மாம்பலம்.
ஏன் கௌரியா?
இல்ல அவ கும்பிடுற தெய்வமானு பாக்குறேன். தெய்வம் வந்திருந்தா அத்தான்னு கூப்பிடாது, பத்தானா கூப்பிடும். சரி என்ன சமாச்சாரம்? அத்தா நான் பத்து தேய்ப்பேன், பாத்திரம் கழுக்குவேன், வீடு பெருக்கி கோலம் போடுவேன், கௌரி சமையல் பண்ணி சாப்பாடும் போடுவேன். இதெல்லாம் உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியுமே, சொல்லி. நான் சொல்லல, இப்படி எல்லாம் சொல்லி ஒரு பொண்ணு வேலை கேட்டு வந்திருக்கேன். நான் ஒருத்தர் இருக்கும்போது நமக்கு எதுக்கு வேலைக்காரி நினைச்சேன். இருந்தாலும் உங்க அபிப்பிராயத்தில் தெரிஞ்சுக்கலாம் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். வெளியில் தான் நிக்கிறான், பார்த்தா பாவமா இருக்கு. அந்த பாவத்தை கூப்பிடு, புண்ணியத்தை தேடிக்கலாம். அவளுக்கு வேலையை கொடுத்து நாம ரெண்டு பேரும் புண்ணியம் தேடிக்கலாம்னு சொன்னேன். சரி வாமா உள்ள. என்னத்தான் இப்படி அசந்து போய் நிக்கிறீங்க? முன்ன பின்ன எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? இவளை தெரியுமா உங்களுக்கு? நல்ல கேள்வி கேட்டுக்கு போங்க. நான் எங்கோ பிறந்து வளர்ந்து இப்பதான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன், என்ன எப்படிமா அவருக்கு தெரியும்? அறிமுகமே இல்லாத பொண்ணை பார்த்த உடனே என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியாம அப்படியே அசந்து நின்று இருப்பாரு. என்னங்க அப்படித்தானே? ஆமா. என்ன மாதிரி வேலை கேட்க வந்தவங்கிட்ட பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? இந்தாமா உன் பேர் என்ன, நீ என்ன வேலை செய்வ, உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும், அவ்வளவுதானே? உடனே பதில் சொல்லிடுறேன். பொத்து வந்தா வச்சுங்க, இல்ல அனுப்பிச்சிருங்க. அடடு, நீ வேலை கேட்கிற விதமே நல்லா இருக்கு. பத்ரியும் நீயே சொல்லிட சொல்ற. என் பேரு தங்கம், வீட்டு வேலை ஒண்ணு விடாம செய்வேன், சம்பளம் வேண்டாம், சாப்பாடு போட்டு உங்க வீட்டோட வச்சுங்க, அது போதும். எப்படி, நான் சரிப்பட்டு வருவேனா உங்களுக்கு? அது இருக்கட்டும். ஏமா உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்துல பிறந்து நல்லா வாழ்ந்த பொண்ணு மாதிரி இருக்கியே, உனக்கு ஏமா இந்த நிலைமை வந்தது? ஓ அத கேக்குறீங்களா? அது பெரிய கதை முதலாளி. வேலை கொடுக்கறதுக்கு முன்னாலே முதலாளின்னு ஆரம்பிச்சுட்டே, வேலை கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் இவர் எனக்கு முதலாளி தாங்க. ஏன்னா நான் வேலை கேட்டுட்டேனே. என் கதைக்கு வாங்க, நான் ஒருத்தரை காதலிச்சேன், அப்பதான் காதலிச்சுட்டேனே. பத்திரத்து போய் பணம் சம்பாதிச்சுட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தம் பண்ணிட்டு போனவர் தான், திரும்பி வரவே இல்லை. உங்க அம்மா சும்மா இருப்பாங்களா? எனக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நான் என்ன செஞ்சு தெரியுமா? நான் தான் ரொம்ப புத்தி தாயாச்சு. தாய் எட்டடி பஞ்சா, குட்டி பதினாறு அடி பாயம் எழுதி வச்சுட்டு அவர் எனக்காக காத்திருப்பாருன்னு இங்கே அவரை பாத்தியம்மா? பார்த்தேனே. பார்த்து என்ன பிரயோஜனம்? நான் தொட முடியாத அளவுக்கு அவர் என்னை விட்டு எத்தனையோ அடி தாண்டி போயிட்டாருமா. எங்க போயிட்டாரு? இங்கேயும் போகல, இங்கே தான் இருக்காரு. ஆனா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சௌக்கியமா இருக்காரு. உன்னை மறக்கிறதுக்கு அவருக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ, அத அவரைத்தான் கேட்கணும். ஆனால் அவர் பெரிய ஆடுமா, என்கிட்ட சொன்ன மாதிரியே பட்டணத்துக்கு வந்து பணம் சம்பாரிச்சு புத்தனமா கட்டி வச்சிருக்காரு. ஆனா எனக்கு கொடுத்த சத்தியத்துதான் பெரிய பட்டணமா கட்டி இறந்துட்டார் அந்த கருணாமூர்த்தி. என்னம்மா செய்யறது, கருணாமூர்த்தியான கடவுளே சிலருக்கு கர்ணகடூரமா தெரியும் போது அவன் படிச்ச மனுஷனை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆனா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தன்னுடைய அந்தஸ்து எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அனாதையால என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என் மானத்தை காப்பாத்துறதுக்காக மனைவிங்கிற பெரிய ஸ்தானத்தையே எனக்கு கொடுத்திருக்காரு. அவர் செஞ்சது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கத்தானே நான் வந்திருக்கேன். நீ யார சொல்ற? அவர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரே, அவர் செஞ்சது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் வந்திருக்கேன். அதனாலதான் அவரோட வீட்டுக்காரியா வாழ வேண்டியவர் வேலைக்காரியா வந்து நிக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லாதே, உன் வேதனை எனக்கு புரியுது. தங்க அங்கே இருக்கட்டும், அவர் செஞ்சது சரியா தப்பான்னு இவ தெரிஞ்சுக்க நாம உதவி செய்யணும். அது போதும் எனக்கு, இங்க நல்லா இருக்கும். வாட்டாங்க கீழே போலாம், குளிச்சுட்டு டிபன் சாப்பிட்டு. சரியா தப்பா? நான் சொல்றதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க சரியா தப்பான்னு. சரியோ தப்போ
கௌரி இனிமே கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது என் கடமை. அதுக்கு நீயும் ஒத்துழைப்பே நம்புறேன். நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சோங்கிற விஷயம் கௌரிக்கு தெரிய வேணும். கௌரி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களா? சரிங்க, சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, என்ன அது? ஒண்ணு இல்லைங்க. எப்படிங்க சொல்றது? எனக்கு தான் வாய் போட்டு போட்டுட்டீங்களே. ரொம்ப அழகான தலைமுடிமா உங்களுக்கு? பூவாட்ட மெச்சு மெச்சுன்னு இருக்கு. வெளியாழ கண்டு மயங்கடா தங்கம், போக போகத்தானே தெரியும் இதுல சிக்கிருக்கிறது. கவலைப்படாதீங்க, நான் சிக்கையே எடுத்துருவேன், சிக்கலையும் அவுத்துருவேன். அப்படியா? என் மனசுல ஒரு சிக்கல். உங்க மனசுலயா? என்னம்மா இது? ஐயா உங்களை மகாராணி மாதிரி வச்சிருக்காங்க. உண்மைதான், இந்த மகாராஜா அந்த புறத்துக்கு வரதே இல்லை. எத்தனையோ இரவுகள் வந்து போயாச்சு, இன்னும் எனக்கு முதலிரவே வரல. உண்மையாவா? இன்னுமா முதலிரவு நடக்கல? ரொம்ப நல்லவா போச்சு. என்ன சொல்ற? அது வந்து இந்த நல்ல காரியம் என் மூலமா நடக்கணும்னு இருக்க போல இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, ஐயா கிட்ட சொல்லி இன்னைக்கே அந்த சுபகாரியத்தை நடத்தி வைக்கிறேன். வேண்டாம் தங்கா, இதை பத்தி அவர்கிட்ட ஒன்னும் பேச வேண்டாம். அம்மா, நானும் ஒரு பொண்ணுங்கிறத மறந்துடாதீங்க. கிளப்புக்கு போயிட்டு வரேன், ராத்திரி பெரிய பார்ட்டி இருக்கு, லேட்டா தான் வருவேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு தங்கம். இன்னைக்கு ராத்திரி சீக்கிரமா நீங்க வீட்டுக்கு வரீங்க, கட்டுல பூவால அலங்கரிக்க போறேன். நீங்களும் அம்மாவும் சாப்பிடுறதுக்கு பாலும் பழமும் தரப்போறேன். கட்டில் மட்டும் இருந்தா வீடு களைக்கட்டாதுங்க, சீக்கிரமே தொட்டிலும் போட்டுருணும். இப்படி என்ன சித்திரம் வந்து பண்றேன்? கௌரிக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுக்கறேன், ஆனா மனசை கொடுக்கற பக்குவம் இன்னும் எனக்கு ஏற்படல. அது கட்டில் மனைவிய கண் கலங்காம பாத்துக்கனே, காதலிச்சவக்கிட்டயே கை நீட்டி சத்தியம் வாங்கிட்டீங்களே, அந்த சத்தியத்தை அவ காப்பாத்த வேண்டாமா? தங்கம். ஆமா, தங்கத்தால நீங்க கட்டின தாலிக்கு இந்த தங்கம் தான் மெருகெடுத்தணும். உண்மையிட்டு இருக்கிற கௌரிக்கு நீங்க தர வேண்டிய தந்திட்டா எல்லாமே முடிச்சு போயிடும். மாணிக்கம், மாணிக்கம்,
வான்னு கூப்பிடக்கூடாதா? எல்லாரையும் வான்னு சொல்றதுக்கு இது தப்பம் இல்ல கௌரி. ஆமா, பணத்துக்காக வியாபாரம் நடத்துற ஹோட்டல்ல கூட காவியஸ்தர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்காங்க, பார்த்தது இல்ல கௌரி? என்னது ஏதோ முன்பின் தெரியாத ஒரு அண்ணியும் கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. நீங்க என் முகத்தை பார்த்து கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் உனக்கு நினைவு இருக்கா? அந்த நாள் நீயும் நானும் மனக்கோலத்தில் உட்கார்ந்திருந்தமே அந்த நாள் மல்லிகைப்பூவால் அலங்கரிச்சு பதுமையா நீ என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தையே அந்த நாள் மல்லிகைப்பூ அழகா கௌரி அழகா இல்ல இல்ல கௌரி தான் அழகு அப்படின்னு எல்லாரும் உனக்கு புகழ்ந்து பேசினாங்களே அந்த நாள் நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. ஆனா என்னால எதையுமே மறக்க பாத்தியா மல்லிகைப்பூ. நீ என்ன பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்திருக்க. என் பேரு சின்ன துறைதா, ஆனா ஒரு காலத்துல உனக்கு நான் பெரிய துறையா இருந்திருக்கேன். இப்பவும் முன்னால சின்ன துறையா நான் நிக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு உன் மேல இருக்க அன்பும் பாசமும் குறையவே குறையாது. கௌரி, உன் ஒருத்திக்கு கணவனா வாழத்தான் நான் வருவேன். கௌரிமா, கௌரிமா. நீ தங்கந்தா, உங்களால காப்பாற்றப்பட்ட அதே தங்கந்தா. நீ எப்படி இங்க உரிமை இருக்க வந்த? ஆமா, நீங்க எப்படி இங்க? எனக்கும் உரிமை இருக்கு. உரிமையா இல்ல உறவா? ரெண்டுமே இருக்குன்னு வச்சுக்கிய. உங்களை பார்த்தா எங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஞாபகம் தான் வருது. ஏன், அவர் பேரும் சின்னதுரையா? அவர் ஒரு கிளிய ஆசையா வளர்த்துக்கிட்டு இருந்தார். அது ஒரு நாள் காணாம போயிடுச்சு. ஒவ்வொரு நாள் அதை தேடி அலைஞ்சு கடைசியில கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி, இன்னொருத்தர் வீட்டு கூண்டு கிளியா? பாவம், அது அவருக்கு தான் சொந்தங்கிறத அந்த வீட்டுக்காரர்கிட்டயும் சொல்ல முடியல, அந்த கிளி கிட்டயும் சொல்ல முடியல. அது தானாவே பறந்து வந்துரும்னு வீட்டை திறந்து வச்சிட்டு இருக்காரு. அதுவும் இன்னும் வந்த பாடில்ல. ஆமா, இந்த கதைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? புரியலையா? பச்சைக்கிளி கதையை சொல்லியும் புரியலையா? உங்களுக்கு பச்சையா வேற சொல்லணுமா? நீங்களும் கௌரியும் புருஷம் கொண்டாட்டீங்க. தங்கம், இந்த ரகசியம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியப்படுறீங்களா? பார்த்தேனே உங்க ரெண்டு பேருடைய கல்யாண போட்டோவை உங்க வீட்லயே பார்த்தேனே. கணவனை தவிர இன்னொரு ஆம்பளை கிட்ட எதையும் கை நீட்டி வாங்கவே நம்ம நாட்டு பெண்கள் கூச்சப்படுவாங்க. ஆனா உங்க மனைவி இன்னொருத்தருக்கு கழுத்தை நீட்டி தாலியை கட்டிட்டு இருக்கா. அவ இந்த நாட்டுல பிறந்தவதானா இல்ல வெளிநாட்டுல இருந்து விலைக்கு வாங்கி வந்தீங்களா சொல்லுங்க. ஒரு பைத்தியம், இவர்கிட்ட போய் பதில் எதிர்பார்த்தனே. பதில் வரவழைக்க வேண்டிய இடம் வேற, வரவழைக்க. ரெண்டு பேருமே இப்படி பேசாம இருந்தா எப்படி? என்ன பேசுறது புரியல. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. இப்படி ஒரு வாழ்க்கை அமையல நான் எதிர்பார்க்கவே இல்லை. டிக்கெட் இல்லாம வந்தவள பால்கனியில உட்கார வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நீ ஏதாவது சாப்பிடுறியா? முதல்ல நீ சாப்பிடு, கையால பால் எடுத்து தரேன். நல்ல காரியம் நடக்க போறேன், பால் செஞ்சுக்கூட. நீ ரொம்ப குழம்பி போயிரு. இவங்க வாழ்க்கை சரியா இருந்தானே தப்பா இருந்தானே? நான் பேசாம போயிட வேண்டியதானே?
அம்மா எங்க நினைக்கிற போக முடியலையே. என்ன செஞ்சோ நீங்க உருப்பட மாட்டீங்கடி. தங்கம், தர சுத்தமா தானே இருக்கு, ஏன் தொடச்சுக்கிட்டே இருக்கு? சுத்தமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை வரலையே. அப்படின்னா உன் பார்வையில தான் ஏதோ கோளாறு இருக்கு. அப்படி இருந்தா பரவாயில்லையே. அம்மா, உங்களை நான் ரொம்ப நாள் அவனுக்கு கேட்கணும்னு ஆசை. என்ன? நாம எல்லாரும் கடவுளுடைய குழந்தைங்கன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட கடவுள் ஏமா ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயம் பிரிச்சு வச்சிருக்கா? நீ என்ன சொல்ற? சாதாரண விஷயம்தான். மனைவி தனக்கு பிடிக்கலன்னா அவளை தள்ளி வச்சுட்டு இன்னொருத்திக்கு தாலி கட்டிடுறான் ஆம்பளை. அதே மாதிரி புருஷனை பிடிக்கலன்னா பொண்ணும் தாலி கட்டி போட்டுட்டு பிடிச்சால பார்த்து இன்னொரு தாலியை கட்டிட்டா என்ன தப்பு? மூடு வாயில. தாலிய கழட்டுறது, அப்புறம் இன்னொரு தாலியை கட்டிக்கிறது, தாலியோட மகத்துவம் தெரியாம பேசிட்டியே. 100 ரூபா தங்கம், 10 பைசா கயிற்றுல தானே தொங்குதுன்னு கேவலமா நினைச்சியா? தாலிக்கு விலையே கிடையாது. என்ன, புருஷனோட உயிர் அதுலதான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மண்ணு செஞ்ச புண்ணியம் தான் இன்னும் கழுத்துல தாலி இறந்து. ஏமா அப்படி கோச்சுக்கிறீங்க? நான் ஏதோ விளையாட்டு காத்தானே கேட்டேன். விளையாட்டுக்குன்னா தண்ணியில நீந்திடலாம், நெருப்புலயே நீந்துருது. அம்மாமா மறந்துட்டேன், நம்ம வீட்டு புதுசா 2 பேர் வந்திருக்காங்களே, அவங்க பண்ற அட்டகாசம் சைக்கில பின்னே வீட்டை சீத்து அவங்க வந்திருக்கேன். கேட்டா கௌரி கௌரின்னு சொல்றாங்க. அவங்க எப்படியாவது அனுப்பிச்சிருங்கம்மா. அப்படியா, நான் உங்களை கவனிச்சுக்கிறேன், நீ உங்க வேலையை பாத்துக்க. இவ்வளவு தைரியமா பேசினத இப்பயும் பயப்படணும்? சந்தேகம் அதே தவிர குறைய மாட்டேங்குது. இவ தண்ணியில நீந்திராளா இல்ல நெருப்புல நீந்திராளா? அதுல பாக்கா 2 பொள்ளங்க. என்ன மாசி, கத்திரிக்காய் ஒரு அரைக்கிலோ போட்டுக்குமா? வெண்ணையா இருப்பா. ஐயோ, கத்திரிக்காய் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கு மட்டும் என்ன சொல்லு? அவருக்கு கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு இவருக்கு எப்படி தெரியும்? ரொம்ப நேரமா நிக்கிறீங்களா? அது இருக்கட்டும், இது என்ன கதை? இவ்வளவு சுவாரஸ்யமா படிச்சுக்கிட்டு இருக்கு. நல்ல கதை தான், சுவாரஸ்யமா தான் இருக்கு, ஆனா ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. நீ சொல்றது ரொம்ப வேடிக்கையா. உங்களுக்கு வேடிக்கையா இருக்கு, எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? நம்ம தலையெழுத்தையே நம்மளால புரிஞ்சுக்க முடியலையே. யாரோ எழுதுன கதை புரியல, என்ன வேதனை பண்றேன்? தலையெழுத்து எழுதி கையெழுத்து போடுறது கடவுளுங்க, அது நமக்கு புரியாம இருக்கிறதுனால தான் நிம்மதியா இருக்கும். ஆனா ஒரு மனுஷன் எழுதுன புரிஞ்சுக்க முடியலன்னா நம்மள புத்தி கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. கேங்க, நீங்க சொல்லுங்க, குழந்தைய பத்தி யாருக்கு நல்லா தெரியும்? அவன் வளர்ந்து படிக்கும் போது பாடம் சொல்லி கொடுக்கற ஆசிரியர் இருக்கு. அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தும் போது அவனை பத்தி அவன் மனைவிக்கு தான் நல்லா தெரியும். தெரியல தெரியல தெரியல. இந்த ஆசிரியர் அப்ப எழுதியிருக்கார். அவசரப்பட்டா எப்படி? கதை முழுக்க படிச்சுட்டு அப்புறம் சொல்லு. அவசரப்பட்டுட்டேங்கிறீங்களா? ஆமா கௌரி, கோவலம் வெட்டுப்பட்ட உடனே தன் கணவனுக்கு ஏதோ ஆபத்துன்னு கண்ணகிதான் புரிஞ்சுக்கிட்டான். கூடவே வாழ்ந்த மாதவி புரிஞ்சுக்க முடியலையே. தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமா யாரு கதை எழுத மாட்டான். இருக்கு இருக்கும், நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட போட்டிருக்கேன். இதை பூராத்தி படிச்சுட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க வாங்க சாப்பிடலாம். வெண்டைக்காய் பொரியல், பொடலங்காய் கூட்டு, பிரமாதம். என்ன குழம்பு? கத்திரிக்காய் குழம்பு. கத்தி கத்திரிக்காய் குழம்பா? காய்கறிகளே எனக்கு பிடிச்சது கத்திரிக்காய். அர்த்தம் இல்லாத சந்தேகம், நான் தான் இவரை புரிஞ்சுக்கல. கௌரி என்ன குழம்பு ஜாஸ்தியா போச்சு? சாப்பிட்டு போட்டுங்க. உங்களுக்கு ஏன் சார் வீண் சிரமம்? போன் பண்ணி பேசியிருக்கலாமே. பேசியிருக்கலாம், இருந்தாலும் உன் வீட்டுக்கு வர்றதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷம். மாணிக்கம்,
வடநாட்டுல இருந்து ஒரு பாப் மியூசிக் பாடகம் வந்திருக்கான். இன்னைக்கு நைட்டு டைமண்ட் கிளப்ல பாட போறான். பிரமாதம் விளம்பரப்படுத்தி ஒரு பெரிய பரபரப்பு உண்டாக்கியிருக்கேன். நான் கூட பேப்பர்ல பார்த்தேன் சார். நம்ம கலெக்ஷனை பத்தி நான் கவலைப்படல. என் ஆசையெல்லாம் அந்த பாப் மியூசிக் விட உன்னோட தமிழ் பாட்டு தான் பிரமாதமா இருந்துச்சுன்னு எல்லாரும் உன்ன பாராட்டணும். அந்த அளவுக்கு நீ நம்ம கிளப்ல பாடு. முயற்சி பண்றேன் சார். அப்புறம் புறப்படுறேன். மணிக்கம் சீக்கிரமா டஸ்ட் பண்ணிட்டு கிளப்புக்கு வந்து அந்த வேதனையில கூட நீங்க வேடிக்கையா பேசுறீங்களா? வேதனைய மறக்கணும்னா வேடிக்கையா தான் பேசு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ கலகலன்னு சிரிக்கிறத பாக்குறப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம். உன் மனசுல எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டு உன் வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். என்ன சொல்றீங்க? சின்னப்பரை ரொம்ப நல்லவன், எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற தாராள மனசு உள்ளவன், எல்லா விதத்திலையும் உனக்கு பொருத்தமானவன். நீங்க சொல்றது எனக்கு புரியல. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? எனக்கு கல்யாணமா? நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க. என்ன எப்படின்னு கேக்குறீங்களா? என்னைக்கு உங்களை காதலிச்சனோ அன்னைக்கே என் மனசார உங்களை கணவரா வச்சேன். தங்கம். ஆமா, உங்க மனைவி மாதிரி நான் உண்ட கேடு கட்ட ஜென்மம் இல்ல. என்ன சொல்றேன்? உண்மையை தான் சொல்றேன். ஏற்கனவே கல்யாணம் ஆகி இன்னொருத்தருக்கு மனைவியா வாழ்ந்தவன் தான் உங்க மனைவி. நான் கழுத்துந்த சாதியை கழட்டி தூக்கி எறிஞ்ச கௌரிக்கு தான் நீங்க மறுநாளி கட்டி மனைவியா ஏத்துட்டீங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? ஆத்திரம் தனிச்சு நிறுத்திட்டீங்களா இல்ல கை வலிக்கிறது நிறுத்திட்டீங்களா? இதெல்லாம் கூட எனக்கு வலிக்கலைங்க. ஆனா சிந்தாதுரைய கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லி என் இதயத்துல ஒரு அடி அடிச்சுங்க. அந்த அடியை தாங்க என்னால தாங்கிக்க முடியல. தாங்கிக்கவே அக்கா இந்த பால் சாப்பிட்டு. ஏன்டா இப்படி பாக்குறீங்க? பால் பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு, கூடவே கெட்டு போயிருக்குமோன்னு சந்தேகம் அவனுக்கு. ஏன் வீணா சந்தேகப்படுறீங்க? கெட்டு போயிருந்தா நானே கொட்டி இருப்பேன், உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். சாப்பிடுங்க. மணிக்கம், இதுவரைக்கும் நீ பண்ண பாட்டுக்கலையே இந்த பாட்டு தான் ரொம்ப பிரமாதம். இறை வச்ச மாதிரி என்ன மாணிக்கம்? என்ன? நான் தான் பள்ளத்துல என் பாட்டாவது சிகரத்துல இருக்குவேங்கிற சந்தோஷத்துல சரி சார். கோவில் பிரசாதம் கைக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ அது யாரோ சாப்பிட்ட எச்சில் சாதம்னு தெரிஞ்சா எப்படி இருக்கு சார்? யார் செஞ்ச புண்ணியமோ நான் அதை சாப்பிடறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வேதனைய வார்த்தைகளாக்கி இதய துடிப்ப ராகமாக்கி பாட்டா பாடுவேன். என் வேதனைக்கு பாராட்டுக, கண்ணீருக்கு கை தட்டுக. மணிக்கம், என்னது சின்ன குழந்தை மாதிரி நடந்தது என்னன்னு விவரமா என்கிட்ட சொல்லு. உனக்கு பணம் கொடுக்க மட்டும் இந்த கைகள் இருக்கு நினைக்காது. உன் கண்ணீரை துடைக்கு வரேன். மணிக்கம் சொல்லு. என் மனைவின்னு ஒருத்திய உங்களுக்கு அறிமுகப்படுத்தினே கௌரி, பேர பார்த்துக்கலாம் சார், மங்களகரமான பேர். அவர் என் வாழ்க்கைக்கே மங்களம் பாடிட்டா சார். மணிக்கம், அவர் இன்னொருத்தருடைய மனைவியா சார்?
கழுத்துல கிடந்த தாலியை கரைக்கி எரிஞ்சிட்டு என்கிட்ட மருந்து கட்டிக்கிட்ட மங்கையர் குல திலக. யார் சொன்னது? சொன்னவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. புகைய ஆரம்பிச்சுட்டாலே நெருப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். கட்டிக்கிட்ட தோஷத்துக்காக அந்த புகையில நான் மறைகிறதா, இல்ல நெருப்பை தூக்கி எரிஞ்சிட்டு உறவை வெட்டிக்க? புரியல. ஏன் கதையை கேட்டு நீங்க ஏன் சார் கண் கலங்குறீங்க? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியல, எனக்கு புரியல. தூக்கம் வரலங்கிறேன். தூக்கம் வரலையா? ஆமா, நீங்க ஏன் தூங்கல? எனக்கும் தூக்கம் வரல. தூக்கம் வரலையா? மொத்தமா சத்தமா பேசாதீங்க, சமயக்காரன் வந்துட போறோம். உனக்கு என்ன எப்ப பார்த்தாலும் சமயக்காரன் நினைவாவே இருக்குது. முறுக்கு தானே கொச்சேரி? நானே உனக்கு பிடிச்ச முறுக்கு வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு பிடிச்ச முறுக்கு? எனக்கு பிடிச்ச முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா? சாப்பிடுறேங்க. உங்களுக்கு பிடிச்ச சகல உருண்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச உனக்கு பிடிச்ச ஜிலேபி, நாங்க உங்களுக்கு பிடிச்ச மைசூர் பாக்க. இந்த விக்கலையே இவர் உயிர் போயிடுமோ? இப்படி விக்கி விக்கியே இவர் செத்துருவாரோ? மொத்தமா எனக்கு ஒரே ஒரு ஆசை சொல்லுங்க, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நாம ரெண்டு பேரும் ஜோடி அவர் போன எடுத்துக்கலாம். நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. நீ உன் கல்யாண புடவையை கட்டிக்கிட்டு பெருசா பொட்டு வச்சுக்கிட்டு பல நிறைய பூ வச்சுக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி என் பக்கத்துல வந்து நிப்பையா? நீங்களும் பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு அங்கவசரம் போட்டுக்கிட்டு மாப்பிள மாதிரி என் பக்கத்துல வந்து நிப்பீங்க? தலையில பூ வச்சுக்கிட்டுமா? வேண்டாமா? நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் வச்சுக்கீங்க. என்னங்க, எனக்கு கொஞ்ச நேரம் உங்க மடியில நான் தலைய வச்சு படுத்து. இப்ப கூட தூங்காம வேற எப்ப தூங்க போறேன்? தூங்க மொத்தமா. எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை சொல்லுங்க. கோச்சிக்க மாட்டேன். இப்ப கோச்சிக்க மாட்டேங்க. உனக்காக வாங்கிட்டு வந்த ஜிலேபியில நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டுமா? உன் கல்யாணத்தை பத்தி பேசினது தவறுதான். கௌரிய நீ கலங்க உள்ளவன்னு சொன்ன உடனே ஆத்திரத்துல ஒன்னு அடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிரு,
நீ பொய் சொல்லுவேன்னு என்னால் நம்ப முடியல. ஆனா அதே நேரத்துல கௌரி எனக்கு துரோகம் செஞ்சிருப்பான்னு என்னால நினைக்கவே முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, உனக்கு நான் துரோகம் செஞ்சிட்டேன். ஆமா, ஊருக்கு பயப்படாம, உறவை பத்தி கவலைப்படாம, உயிருக்கு உயிரா என்ன காதலிச்சு எனக்காக காலமெல்லாம் காத்திருப்பேன். தெய்வத்துக்கு முன்னாடி நீ சத்தியம் செஞ்சு கொடுத்த, உன்னையே கல்யாணம் செஞ்சுக்கிறேன். நானும் தான் சத்திய செஞ்சு கொடுத்தேன். ஆனா சத்திய சோதனையில நீ ஜெயிச்சுட்ட, நான் தோத்துட்டேன். ஜெயிச்சவங்க அழக்கூடாது சங்கம், அழக்கூடாது. தோல்வி அடைஞ்சவங்க தான் அழ, அழ வேண்டியவன் நான் தான். போட்டாவில நாம ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்கும் பாத்தியா? ஐயோ, கண்ணு போடாதீங்க, ஏற்கனவே கண்ணு போட்டுதான் நமக்கு இந்த கதி. போட்டவ இந்த இடத்துல மாட்டுங்க, அடிக்கடி பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. இனிமே நான் போட்டோவ தானே பாத்துக்கிட்டு இருக்கணும? நானும் தானே போட்டோவா பாக்கணும். மாட்டிருட்டுமா? மாட்டிருக்க. ஒண்ணு நடக்கலையே. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு நிம்மதி இல்லாம போச்சு. அதுக்கு காரணம், இது வடக்க பார்த்த வீடு, இதுல குடியிருந்தா 199 பேருக்கு ஆகாது. புருஷன் கொண்டாட்டுக்குள்ள சண்டை வரும், பைத்தியம் பிடிக்கும், இனி என்னென்னமா நடக்கும். வீட்டை தெற்கு பக்கமா திருப்பி வச்சுட்டா முகத்திய பாரு, திருப்ப முடியாது. சுருக்கமா சொன்னா புருஷன் கொண்டாட்டி சேர்ந்து வாழ மாட்டாங்க. அதனால நாம கிழக்கு பக்கம் பார்த்த வீடா போயிடுவோம். இந்த பக்கத்துல கிழக்கு பார்த்த வீட்டுல யார் குடியிருக்கா? அது போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ போ, நான் ஊருக்கே போயிடுவேன். இது தெற்கு பார்த்த வீடு, மரண பயத்துல வடக்கு தெற்கு தெரியாம ஓடுறாங்க, எப்படியோ தொலைஞ்சாங்க. மணிக்கம், மணிக்கம் வாங்க சார், வாங்க உட்கார். மணிக்கம், வாழ்க்கையில நீ நல்லா இருக்கணும். இந்த உலகத்தோட கண்களுக்கு நீ ஒரு சிறந்த கலைஞனா தெரியணுங்கிறதுக்காக தான் எல்லாவற்றையும் செஞ்சு கொடுத்தேன். நீ சிரிச்சு வாடுறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். உண்மைதான், எங்கேயோ குப்பையில கிடந்த எண்ணெய் கோபுரத்து மேல உட்கார வச்சிருக்கீங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. குப்பையில கிடக்கிறவன் அழுதாலும் புரண்டாலும் உலகம் அவனை கவனிக்காது. ஆனா கோபுரத்தில் இருக்கிறவன் எப்ப கீழே விழுவான் அவனையே தான் பார்த்துட்டு. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பத்தை பத்தி நீ சொன்ன உடனே உனக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு நான் துடியா துடிச்சேன். உடுக்க இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் கரைவதாம் நட்புன்னு படிச்சிருக்கேன். அதை கண் கூட உங்க ரூபத்துல பார்க்கிறேன். இந்த உலகத்துல எனக்கு உதவி செய்யறது நீங்க தான், நான் நம்புறது உங்களைத்தான். அதனாலதான் யாருகிட்டையுமே சொல்லப்படாத என் மனைவிய பத்தின ரகசியத்தை சொன்னேன். அதனாலதான் இதுவரைக்கும் யாருகிட்டையும் சொல்லாத என் வாழ்க்கை ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். மணிக்கம், நான் கல்யாணம் ஆனவன். அப்படியா? அப்படின்னா உங்க மனைவி? என்னை விட்டு ஓடி போயிட்டான். உங்களுக்கு உங்க மனைவிக்கு ஏதாவது? என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை. இப்பவும் சொல்ற, அவன் என்னதான் எனக்கு துரோகம் செஞ்சிருந்தாலும் அவன் மேல எனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் கூட குறையவே இல்லை. மாதிரி ஒரு கணவர் கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணுமே சார். உங்க அருமை தெரியாமத்தான் அவங்க இவ்வளவு பெரிய நினைக்கிறேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. உங்க ரெண்டு பேரையும் நான் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். எனக்கு தெரியும், இந்த உலகத்துல எனக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரே ஆள் நீதான். மணிக்கம், என் மனைவி நான் உனக்கு அறிமுகப்படுத்த, மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னா எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க. இதுதான் எங்க கல்யாண போட்டோ.
நண்பர் எனக்கு முதலாளி. உனக்கு சொல்லு தெரியாதுன்னு சொல்லி என்ன ஏமாற்ற முடியாது. உனக்கு அவருக்கு இதுவருக்கு சாட்சி. அக்கினி சாட்சியா? நீ அவருக்கு மனைவியானது. கேவலம் இந்த போட்டோ வந்து சாட்சி சொல்ல வேண்டியிருக்குல்ல. வாயத்திறந்து பேசு. இதுவரைக்கும் பொய்யே சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தேன். இப்பாவது உண்மையை சொல்லு. இந்த தெய்வம் தான் அவனுடைய கணவன் சொல்லு. இவர் கெட்ட தாலியை கழட்டி எறிஞ்சிட்டு உங்க கையால இன்னொரு தாலி கட்டிக்கிட்டேன்னு சொல்லு. நம்ம தமிழ் பெண்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒருவேளை சோத்துக்கு கூட கட்டப்படும் போது தாலியை கூட அடகு வச்சுட்டு வரேன்னு கணவன் கேட்டா மனைவி என்ன செய்வா தெரியுமா? அந்த தாலி கைத்துல ஒரு மஞ்சளை கட்டி கைத்துல போட்டுக்கிட்டு அப்புறம் தான் தாலியை கொடுப்பான். வெறுக்கெடுத்தோட நிக்கவே மாட்டான். அப்படி நின்னா அவ விதவே. நீ இவர் உயிரோட பண்ண கொலகாரி. அடுத்து என்ன குறிவாக்கு வந்து தரக்கிட்டவர் போயிருக்கிறது. என் கண் முன்னாலே நிக்காதே போயிரு. இல்லை தாலியை கட்டி போடுறதான் உனக்கு ஒரு விளையாட்டாச்சு. நான் கட்டின தாலியையும் கட்டி கொடுத்து போயிரு. பெரிய கற்பு கரசி. உன் கற்பு பறிபடக்கூடாதுன்னு குடிகாரங்க சேர்ந்து உன்னை காப்பாத்தி இந்த வீட்டுல கொண்டாந்து குடியேற்றே. அது நான் செஞ்ச பாவத்தான். அந்த பாவத்துக்கு பரிகாரமா தான் இந்த புனிதமான சாலையை கேட்கிறேன். கழிச்சு கொடு. இல்லைன்னா வெளியே போனவுடன் நீயே கழிச்சு வீட்டில் இருப்பா. கொடு. கௌரி, இப்போவாது உனக்கு நல்ல புத்தி வந்துச்சு. வா, நம்ம ஊருக்கு போகலாம். உன் வழி வேற, என் வழி வேற. அவரும் தங்கமும் ஏற்கனவே ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. அவங்க சேர்ந்து வாழறதுக்கு நான் தடையா இருக்க வேண்டாம் நினைச்சுதான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் வெளியில வந்துட்டேன். நான் போறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணு.
கௌரி பழசெல்லாம் மறந்துட்டியா? சத்தக்கர படிஞ்ச மல்லிகப்பு பொண்ணோட இருக்க வேண்டிய மல்லிகப்பு பணத்தோட கையில. கௌரி நீ பாண்டியில பிரசஞ்ச குலாரி. நான் கொலைகாரிதான், குற்றவாளிதான். அதுக்காக உலகத்துக்கு நான் இணங்க மாட்டேன். என்ன விட்டு முடியாது, முடியாது, ஏமாத்தேன். கௌரி யார் அந்த பாண்டியன்? எப்ப எதுக்காக ஒன்னு நீ கொலை செஞ்ச? சொல்லி கூட்டிட்டு வந்து அவரை குலகாரின்னு மிரட்டி பலவந்தப்படுத்த நினைக்கிறியே? என்ன நடந்தது? உண்மை சொல்லு. சொல்ற கௌரி, ஒரு அநாத எங்க ஒரு அம்மன் கோயில்ல குறி சொல்லிக்கிட்டு இருந்தா. தலைவிரி குளத்திலையும் கௌரி எவ்வளவு அழகா இருக்க பாத்தியா? இது என்ன ராஜா பாட்டு? அம்மனோட அருளே இருக்கும்போது அவளுக்கு என்ன குறைச்சு? கௌரியோட அருள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த ராஜபாட் சின்னதர குறி வச்ச எந்த பொண்ணு தப்புனதில்லை. எனக்கு தெரியாதா? ஆணப்பட்ட பள்ளத்தூர் பத்ம உங்க காலிலேயே விழுந்து கிடக்காங்க. எனக்கு மட்டும் தெரியாதா? அப்பேற்பட்ட வைத்தீஸ்வரன் கோயில் வடிவு, தஞ்சாவூர் பங்கஜம், ஸ்ரீரங்க தைலாண்டம், இது போட்ட புஷ்பா கூட தான் என்ன கௌரிய மலையில விட மாட்டேங்கிறான். விழுவாளான்னு அவகிட்டயே குறி கேட்கிறேன். வாங்க ராஜபாத், வாங்க. ஐயா நினைச்சது நடக்குமான்னு குறி கேட்க வந்திருக்க. ஆமா, கெட்ட எண்ணத்தோட வந்து சட்டு நிறைய தட்சிணை வச்சாலும் என் தாய் மனசு அறியாது. உள்ளன்போட ஒரு காசு போட்டாலும் அதுதான் அவளுக்கு ஆனந்தம். பயப்படாதீங்க, நெறிகட்டு போன தரங்கட்டதுகளுக்கு என் தாய் குறி சொல்ல மாட்டான்னு சொல்லுங்க பூசாரி. கௌரி, என்ன யார் நினைச்சிட்டு பேசுற? நான் ராஜபா சின்னதுரை. ராஜாக்களே என் தாய்க்கு சாதாரணம், இந்த ராஜபா ரொம்ப ரொம்ப சாதாரணம். கௌரி, கௌரியின கத்திட்டு நான் பயந்துடுவேன் நினைச்சியா? இந்த மெரட்ல எல்லாம் உன் நாடக மேடையில வச்சுக்க. அப்படியெல்லாம் பேசாதம்மா, ராஜபாட்டு விரோதம் நமக்கு வேண்டாம். என்ன பெரிய ராஜபாட், ஆலி இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சர்க்கரை என்னானா? நான் வேஷம் கட்டி மேடையில நின்னா இந்த ராஜபாட் காலி. சவால் பண்ற, விடாதீங்க, விடாதீங்க ராஜபா. எங்கிட்டே சவால் பண்றியா? ஆமா, வர வெள்ளிக்கிழமை நடக்கிற வெள்ளையம்மா வெள்ளையத்தேவன் நாடகத்துல நான் தான் வெள்ளையத்தேவன், நீ தான் வெள்ளையம்மா. யார் நடிப்பு நல்லா இருக்குங்கிறத ஊர் ஜனங்க சொல்லட்டும், அதையும் பார்ப்போம். நான் ஜெயிச்சுட்டா நீ எனக்கு அடிமை. இதே இடத்துல உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். சம்மதமா? என்ன, என் கழுத்துல நீ தாலி கட்டுவியா? நான் ஜெயிச்சுட்டா நீ எனக்கு அடிமையா இருக்க வேண்டாம். எல்லா பெண்களையும் சகோதரியா நினைச்சு என் தாய்க்கு அடிமையா? இதே கோயில்ல நீ காலம் பூராவும் வேலை செய்யணும், சரியா? யாருக்கு யார் அடிமைங்கிறத வெள்ளிக்கிழமை பார்ப்போம். பார்ப்போம். அப்பனே வருகே, ஐயா வருக, அப்பா வருகே, நாடகம் பிழையில் அடத்தி தருகே, அம்மா தருக, வெள்ளையம்மா, வெள்ளையம்மா தமிழ் பிள்ளையம்மா, அவள் நல்ல கதை நிதி உள்ள கதை, வெள்ளையம்மா தமிழ் பிள்ளையம்மா, அவள் நல்ல கதை நிதி உள்ள கதை, நாடகம் போடுறோம் நாகழதை. யாரப்பனே வருகே, ஐயா வருக, அப்பா வருகே.
செய்தே சொல்லும் விழி அழகுமானே, நான் உன்னை அடைய என்ன தவம் செய்தே.
பாண்டியனை சுத்தி கோர் செஞ்சுட்டான். இப்போ போலீஸ் சொல்றதுதான் நல்லது. நான் போய் போலீஸ கூட்டிட்டு வந்துடுறேன். ராஜபா, எல்லா சீனியும் நான் போட்டோ எடுத்த மாதிரி இந்த பணியும் போட்டோ எடுத்து விட்டேன். நான் வேற கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரணும் போல இருக்கு. விஷயத்தை பத்தி யாரும் மூச்சு விட எதுக்கு சொல்ல? இப்ப மேக்கப் ரூம்ல இரு, நான் இந்த பேரத்தை அப்புறப்படுத்த. நாம சொன்னத கௌரி நெட்டோ நம்பிட்டா. இது வரைக்கும் நாம போட்ட நாடகத்துல இந்த நாடகம் தான் ரொம்ப பிரமாதம். படுப்பட நாடகம். மாட்டியா எந்திரா, என் நடிப்பு எப்படி? ரொம்ப பிரமாதம் மாட்டியா. எனக்கும் கௌரிக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த ஊர்லயே இருக்கலாம். இங்க ஓடி போயிடு. என்ன சரி ராஜப்பா, பயப்படாத. இந்த கொலக்கூத்தத்திலிருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். காரணப்படுத்த நினைக்கிறியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே நினைக்கிறேன். நடக்காது, நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். என் உயிர் உள்ள வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. மல்லிகம், ரத்தக்கரை படிஞ்ச மல்லிகம், பொண்ணோட தலையில் இருக்க வேண்டிய மல்லிகப்பூ பணத்தோட கை, மேடையில பாண்டியனோட பணம், அவனை நீதான் குலம் செஞ்சேங்கிறது சாட்சியா போட்டோம். கௌரி, நீ ஒரு குலகாரி. என்ன விரோதிக்கிட்ட எங்கிட்ட தப்பவே முடியாது. உனக்கு உயிர் பிச்சையே நான் தானே கொடுக்க போறேன். கௌரி, கௌரி, வெளியே போகாத. போலீஸ் உன்னை பிடிச்சிடும். கௌரி, கௌரி, எங்க போயிட்டா? எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். என் கற்பை காப்பாத்துக்கிறதுக்காக திசை தெரியாம நான் ஓடுனேன். சின்னதுரை என்ன துரத்திட்டு வரத பார்த்தேன். எங்க போறதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்த ரயில ஏறினேன். யாராவது என்ன பார்த்திருப்பாங்களோன்னு பயந்தேன். நல்ல வேளை வண்டியில எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நாடகத்துக்காக போட்டு மேக்கப் அழிக்கிறதுக்காக முகத்தை அலம்பினேன். என் கழுத்துல தாலி இருக்கிறத கண்ணாடியில பார்த்தேன். கழட்டினேன். இனிமே இந்த நாடக தாலி எடுக்குன்னு தூக்கி எறிஞ்சேன். தாய்தான் தங்க ரூபத்துல வந்து பாரிய பேசம் கண்ணையை கொடுத்திருக்கான்.